ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பை டேரக்டரி பாலா யூடியூப் சேனலரா பிக் பாஸ் தான் எஸ் டே சிக்ஸ் என்னாச்சு பார்ப்போமா ஒன்றும் ஆகலை வெரி வெரி ஆர்டினரி டே இது வரைக்கும் வந்து ஆறு நாளில் சுத்தம் போர் மொக்கை இதுதான் என்னாச்சு பார்ப்போம் எடுத்தோன்னா நள்ளிரவு ஒரு மணி ராத்திரி ஒரு மணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இருக்காங்க பிரியங்கா தான் நம்ம பேசிகிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் அந்த பீஸ் தூக்கி வெளில போடு வெள்ளை தள்ளுன்றாங்க யாரையோ பார்த்து கன்னு ஒரே சிரிப்பு காலை அன் ஒன்று ஐம்பது காலையா அப்புறம் திருப்பி காலை ரெண்டு இருபது இன்னொன்னா தாமரை செல்வி சொல்கிறாங்க நாட்டு மக்களை காப்பாற்றுங்கப்பா நான் இந்த ஷோவில் வந்தது வந்து எல்லாேருக்கும் பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷம் வழக்கம்ப அதே பல்லவி பாடிட்டு இருந்தாங்க நானூறு புள்ள ஐநூறு புள்ள எல்லாம் நான் பார்த்து பண்ணுறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல உங்கள் யாருக்கா புரிஞ்ச கீழே சொல்லுங்கப்பா அப்புறம் நமிதா டக்குன்னு அசிங்கமாக கேட்டுருவோம் நன்ட்டாங்க தம்பிரி சொல் இதுக்கு மேலே நீ பேசினி நான் எல்லாம் கேர்ள்ஸும் பெட்லோ உட்காந்து டிஸ்கஸ் ப லைட் லாப் ஆஃப் ஆகிடுச்சி டிஸ்கஷன் நடந்துகிட்டுருக்கு பாய்ஸை கூப்பிட்றாங்க சப்போர்ட்டுக்கு எல்லாம் வராங்க எல்லாம் உட்காந்து எப்படி பேண்டமிக் எப்படி க்ளியர் பண்ணுறது பேசுவாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து நமிதா இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க சமாதானம் பண்ணுறாங்க ஒருத்தரும் இவ்வளோ சாரி கேளுங்கிறாங்க அவரை சாலி கேட்குறாங்க நமீதா சொல்கிறாப்புல அதெல்லாம் முடியாது எப்படி என்ன நடந்ததுன்னு எனக்கு நிஜமே புரியலைங்க ஆக்சுவலாக சாரி சொல்கிற அளவுக்கு இங்கே என்ன நடந்தது இவங்க என்ன சொன்னாங்க கண்டன்ட் கொடுக்க முடியாமல் தவிக்கிறாங்களா ஒன்றுமே புரியல அப்புறமேட்டு ராத்திரி ஒரு மூணு மணிக்கு போய் நமீதாட்ட சாரி சொல்கிறாங்க தாமரை நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை இப்போ என்னென்னா காத்தா காலை எட்டு மணின்னு டான்ஸ் எனிவே என்ன நடக்குதுன்னு தெரியல சாரி சொல்கிறாங்க திடீர்னு இந்த தாமரை செல்வி சிரிக்கிறாங்க குதிக்கிறாங்க அழுகுறாங்க திடீர்னு க்ளோஸ் அப்பில் காமிச்சா எமோஷனலாக எப்படி பார்க்குறாங்க கோபேஷ் மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்க ஸ்க்ரீனில் வந்து வே பெஸ்ட் ஸ்டெப்லாக டுவார் பட் எனக்கு பிடிக்கல ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்குது கோவமாக வருது ஆனால் மறையால் காத்தால் எட்டனா எட்டு மணிக்கு எட்டனா இருந்தால் எட்டு என் பாட்டை கேட்கும் சம பாட்டு அது பத்தனா இருந்தால் அந்த பாட்டு எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க அதான் இருந்தாங்க அண்ணாச்சி வந்து இப்போ இதில் டைனிங் டபுள் உட்காந்துட்டு தமிழ் செல்விக்கு ஆறுதல் இருக்காரு நான் சமாதானம் பண்ணி வைக்கிறேம்மா நான் பீஸ் மேக்கர் நான் பார் எப்படி சமாதானம் பண்ணி வைக்கிறேன்ப்போ அப்படின்னு நம்பி இங்கே வாம்மா அப்படிங்கிறாங்க உங்கள் ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பெரியப்பா அப்படின்னு போயிட்டாங்க அவங்க டக்குன்னு மூஞ்சில் அடிச்சுட்டு அண்ணாச்சி கொண்டே பண்ணுறது தெரியல அப்படியே அச்சட் வழிஞ்சிர அப்புறம் ஏதோ ஏதோ சொல்கிறாரு எல்லோரும் சிரிக்கிறாங்க லைஃப்பில் காமெடியே பார்த்தது இல்லை இப்போ இதெல்லாம் ஒரு காமெடின்னு என்ன சொல்கிறாரு சிரிக்கிறாங்க ம் அதாவது நடக்கிறாரு ஸ்டைல் பண்ணி காட்டுறாரு இப்படி காட்டுறாரு எமோஷனை காட்டுறாரு அதுக்கு ஒரு சிரிப்பாக எனி வேஸ் அப்புறம் கதை மேட்ருக்கு வரோடியில் ரெண்டு ரெண்டு பேர் கதை சொல்லட்டுமா சார் அந்த கதை தான் இன்றைக்கி இக்கி சொன்னாங்க சொன்னாங்க யார் கூட ரிலேஷனில் இருந்தாங்களா பேரண்ட்ஸ் பிடிக்கலாம் நேச்சுரலி பேரண்ட்ஸ் பிடிக்காது தான் பேரண்ட்ஸ் பிடிக்கல என்ன அப்படியே நெக்லெக்ட் பண்ணாங்க ஐ வாஸ் சிங்கிள் ஐ வாஸ் ஒரீடு ஐ வா டென்ஷன் அம்மா கிட்டே பேச முடில அப்புறம் நான் சொல்லிட்டேன் தமிழ் தான் முக்கியம்ட்டுன்னு தமிழுக்கு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி இருந்தால் தெரியும் தமிழ் தான் முக்கியம்னு பொதுமே தாய்மொழி முக்கியம் ஒன்று பழமையான லாங்குவேஜ் நம்ம தமிழ் தான் எஸ் அதை பற்றி சொன்னாங்க ஆனால் இங்கிலீஷில் நல்ல பேசிகிட்டு இருக்காங்க நிறையா தமிழ் தான் முக்கியம்ன்றேன் ரேப் சாங் ஒன்று பாடினாங்க இல்லை ஜப்பானில் போனாங்களாம் அப்புறம் ஜப்பானில் ஹிட் ஆச்சு அந்த பாட்டு ஒரு பாட்டு பாடி கேட்டாங்க நல்லா தான் இருந்தது இசிக்கு ஸ்ருதி கிரம்ப்ளிங் அம்மாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஸ்ருதி கிட்டே எதாவது சொல்லணுமேன்னு அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒருத்தர் ஒருத்தங்க தலைவரி விட்றாங்க ஒருத்தருக்கு ஜெர்மனி வாங்குறாங்க ஒருத்தர் மூஞ்சில் க்ரீம் பூச்சி விட்றாங்க இன்னும் வாஷ்ரூமில் உட்காந்துட்டு மூஞ்சில் க்ரீம் மீச்சு வரைகிறேன் அது வரையிறான்னு என்னன்னே தெரியல இதுதான் முடிஞ்சது அப்புறம் ரெண்டாவது ஒருத்தர் கதை சொன்னோம் இல்லையா இவங்க வந்து அங்கே பாகனி ரெட்டி அது ரியலி கொஞ்சம் டச்சிங்காக எமோஷனலாக இருந்தது ஏன்னோ இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங்க்கு போகிறதுக்கு போனாங்களாம் கற்றுக்கிட்டாங்களா வேறு லவ் பண்ணாங்களாம் கல்யாணம் ஆச்சா ஸோ சேட் ஸ்டோரி அவங்க கேட்டது வருத்தமாக தான் இருந்தது எனக்கும் எனிவே ப்ரெக்னண்ட் ஆன மிஸ்கேரேஜ் ஆச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் சடனாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல இல்லை நான் எதாவது பேசுனா பிரச்சனை வரும்னு அப்படி ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க நான் யாருமே டிஸ்லைக் போடல அந்த கதைக்கு யாரும் டிஸ்லைக் போட மாட்டாங்க இதுதான் திருப்பி தாமரை செல்வியும் ஆளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இது நைட்டு போட்டுட்டு இருந்தாங்க இப்போ பேசிகிட்டு இருக்காங்க எனிவே இதுதான் மொத்தத்தில் நடந்தது அண்ட் லக்கிலி அபிஷேக் ராஜாக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரீன் பேஸ் கொடுக்கல இல்லைன்னா அவர் வந்து ஏதாவது ஒன்று பேசுவார் வேலை இட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இப்படின்னு அது இல்லை எஸ்கேப்பு அவ்வளோதான் மொத்தத்தில் நடந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சர்வே போட்டுருங்க அதையும் பார்த்துருங்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்